ஸ்கில்ஸ்லாம் கற்றுக்கும் போதும் பாடி ஷேப் ஆகும். லைக் பேக் சம்மர், ஃப்ரண்ட் சம்மர், பேக் ஃபிளிப் இந்த மாதிரி. நானும் இப்போ சினி ஃபீல்டு ஃபைட்டர், அதுக்கு தான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து சைட் சம்மர் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நீ இப்போ சினி ஃபீல்டில் போறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சம்மர், சைட் சம்மர் அண்ட் பேக் சம்மர் தான் பேசிக். அது நான் பண்ணி காட்டிடுறேன். இது வந்து ஃபுல்லாக நாங்கள் சேஃப்டியோட தான் சொல்லித்தரோம். ஃபஸ்ட் அவங்களை தனியாக பண்ணவே விட மாட்டோம். நாங்கள் ஆடிஷன்லேருந்து நீ பண்ணி காட்டி நல்லா உங்களோட ஸ்கில் எப்படி ஜிம்னாஸ்டிக் ஸ்கில் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நிறைய உள்ளே வந்து நல்லா ஒர்க் பண்ணலாம். பிஸியாக இருப்பீங்க எப்பயுமே உள்ள ஒர்க்கில். பண்ணுறது வந்து இந்த ஸ்பாஞ்சில் பண்ணிக்கலாம். எந்த இன்ஜுரிஸும் ஆகாது அவ்வளோவா. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வார்ம் பேசிக் தான் வார்ம் அப் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் முடியும் பார்த்தீங்கன்னா வார்ம் டவுன் கொடுப்போம் எல்லாருக்குமே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜம்ப் ஒர்க் அவுட்ஸ் இருக்கும், தென் அப்டமன் ஒர்க் அவுட்ஸ் இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். அது அவங்க பண்ண பண்ண பண்ணணும்னா பாடி நல்லா ஷேப் ஆகும். ஸ்கில்ஸ்லாம் கற்றுக்கும் போதும் பாடி ஷேப் ஆகும். லைக் பேக் சம்மர், ஃப்ரண்ட் சம்மர், பேக் ஃபிளிப் இந்த மாதிரி ஒரு ஸ்கில்ஸ் புதுசாக புதுசாக கற்றுக்கும் போது என்னன்னா அதுக்கேற்ற மாதிரி பாடி ஷேப் தனியாக மாறும். அதுக்கேற்ற மாதிரி பாடி நல்லா பவர் ஆகும், அவங்களுக்கு ஒரு மசிலும் பவர் ஆகும். மெயின் அவங்க கேட்கறது வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ், சிலம்பம் அண்ட் ஃபாலிங்ஸ் தான் கேட்பாங்க. நாங்களே இப்போ கார்டு எடுக்க தான் நானே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் வந்து இந்த பேசிக்ஸ் ஜம்ப்ஸ் அது எல்லாமே வந்து நாங்கள் டம்ளிங் மேட் இருப்போம், அதுலேயே ட்ராம்ப்ளின்ல அந்த டம்ளிங் மேட்ல பண்ணுவோம். இப்போ அதுலேருந்து பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் பேக் ரோல், பேக் டச் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பேக் டச் நல்லா பண்ண வச்சோடனே பேக் ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். பேக் ரோல் அவங்க வந்து எப்போ நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்களோ அப்போ வந்து நாங்கள் ஹெல்ப் வைப்போம். ஹெல்ப் வச்சு பேக் சம்மர் அடிக்க வைப்போம். இதில் இவங்க வித்தவுட்டில் தனியாக அவங்களே தனியாக அடிச்சிட்டாங்கன்னா அப்படியே ஃப்ளோர் பக்கத்துலேயே ஃப்ளோர் இருக்குது எங்கள் ஜிம்னாஸ்டிக் ஃப்ளோர், அந்த ஃப்ளோரில் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்போம். அதுலேயே அதே மாதிரி இப்போ இதில் பேக் டச் ஹெல்ப் வைக்கிற மாதிரி அதுலேயும் நாங்கள் ஹெல்ப் வைப்போம். அவங்க தனியாக அடிக்க ஆரம்பிச்சோடனே அப்புறம் நாங்கள் அவங்களை ஃப்ரீயாக விட்டு பண்ண வச்சிருவோம். இது வந்து ஃபுல்லாக நாங்கள் சேஃப்டியோட தான் சொல்லித்தரோம். ஃபஸ்ட் அவங்களை தனியாக பண்ணவே விட மாட்டோம். நாங்கள் ஃபுல்லாக ஹெல்ப் வச்சு தான் சொல்லித்தரோம். தனியாக பண்ணாங்கன்னா பிளட் அந்த மாதிரி எதுவும் இன்ஜுரிஸ் ஆகாது, இன்னும் இன்டர்னல் இன்ஜுரிஸ் ஏதாவது ஆகும். அதனால தான் நாங்கள் தனியாக பண்ண விட மாட்டோம் யாருமே. ஃபஸ்ட்டு நாங்கள் ஹெல்ப் வச்சு பேக்கில் பிடிச்சிப்போம், இல்லைனா ஃப்ரெண்டில் பிடிச்சிப்போம். கை வச்சு ஹெல்ப் பண்ணி தான் அவங்களுக்கு சொல்லியே தருவோம். இதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் தான் ஜிம்னாஸ்டிக்ஸ். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணுறது எல்லாமே. அது வந்து நீங்கள் ஃப்ளோரில் கற்றுக்கிட்டிங்கன்னா இப்போ ஃப்ளோரில் கற்றுக்கிறது வந்து ஒரு 1 மந்த் ஆகிற ஃப்ளிப் வந்து இதில் நீங்கள் ஈஸியாக பேசிக்ஸ் வந்து ஒரு 1 வீக்கில் கற்றுப்பீங்க. இந்த பேசிக்ஸ் இதில் கற்றுக்கிட்டது வந்து நீங்கள் ஃப்ளோரில் வந்து ஈஸியாக பண்ணிவிடுவீங்க. நானும் இப்போ சினி ஃபீல்டு ஃபைட்டர், அதுக்கு தான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் ஃபாலிங்ஸ் பண்ணுறது வந்து இந்த ஸ்பாஞ்சில் பண்ணிக்கலாம், எந்த இன்ஜுரிஸும் ஆகாது அவ்வளோவா. அது இல்லாமல் இதில் நீங்கள் ஃபாலிங்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அப்படியே ஃப்ளோரிங்லேயே பெட் இருக்குது எங்ககிட்ட, அந்த பெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்களும் அதுதான் ஜிம்னாஸ்டிக்ஸ் வந்து இதில் பேசிக்ஸ் எல்லாமே வந்து இந்த ட்ராம்ப்ளினில் கற்றுப்போம். கற்றுக்கிட்டது எல்லாமே ஃப்ளோரிங்கில் போய்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிப்போம். நாங்கள் நியூ கமர் வந்து ஒரு ஒரு பர்சனை பொறுத்து அது டிஃபர் ஆகும். நம்ம யார் இவ்வளோ நல்லா கற்றுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் வந்து 1 மந்த்லேயே நல்லா ரிசல்ட் காட்டும், ஒரு சிலர் வந்து லேட் ஆகும் அவங்க கற்றுக்க. அதனால நம்ம சொல்ல முடியாது அவங்களோட இதை பொறுத்து தான். ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க, அவங்க வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிப்பாங்க, ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஒரு சிலர் வந்து ரொம்ப பிகினராக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் ஒரு 6 மந்த்ஸ் கண்டினியூ வந்தாங்கன்னா நல்லா ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஆடிஷனில் வந்து நீங்கள் பண்ணி காட்டி நல்லா உங்களோட ஸ்கில் எப்படி ஜிம்னாஸ்டிக் ஸ்கில் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நிறைய உள்ள வந்து நல்லா ஒர்க் பண்ணலாம். பிஸியாக இருப்பீங்க எப்பயுமே உள்ள ஒர்க்கில். ஆடிஷனில் செலக்ட் ஆகணும். இப்போ வந்து நீங்கள் ஜிம்னாஸ்டிக்ஸ், சிலம்பம் அண்ட் ஃபாலிங்ஸ் அப்புறம் ஃபைட் பீட்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உள்ளே போனால் தான் உங்களால் செலக்டே ஆக முடியும். ஃபஸ்ட் ஆடிஷன் வைப்பாங்க, அதில் நீங்கள் ஃபுல்லாக கிளியர் பண்ணி நல்லா பண்ணி காட்டினீங்கன்னா உள்ளே போயிடுவீங்க. அப்படி சரியாக பண்ண தெரியலனா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவோம். இங்கே வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம், அப்புறம் ஃபாலிங்ஸ் நாங்கள் பண்ணுவோம், அது நாங்கள் பசங்க எல்லாமே பண்ணுவோம், எங்கள் ட்ரைனர் சொல்லித்தருவார். பேசிக்ஸ் ஃபுல்லாக கிக்ஸு, கிக்கோட பேசிக்ஸ் எல்லாமே சொல்லித்தருவோம் நாங்கள். கிக்கு எல்லாம் இப்போ ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணி காட்டுமா. இப்போ வந்து நான் பேக் ஃபிளிப் பேக் சம்மர் பண்ணி காட்ட போகிறேன். ஏன்னா இதில் ரவுண்ட் ஆஃப் எடுக்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் லென்த்து ஸ்பேஸ் அதிகமாக தேவைப்படும். அதனால் பேக் ஃபிளிப் பேக் சம்மர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த இடம். இப்போ வந்து சைட் சம்மர் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நீ இப்போ சினி ஃபீல்டில் போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சம்மர், சைட் சம்மர் அண்ட் பேக் சம்மர் தான் பேசிக். அது நான் பண்ணி காட்டிடுறேன். ஏஜ் கேட்டகரி வந்து இங்கே நாங்கள் வந்து 4 இயர்ஸ் அண்ட் அபவ்லேருந்து எடுக்கிறோம், 4 இயர்ஸ் அண்ட் 4 இயர்ஸ் அபவ்லேருந்து எடுக்கிறோம். அதே மாதிரி அடல்ட்ஸ் வந்து நிறைய பேர் வராங்க ஆல்ரெடி. கார்டு எடுக்கிறவங்க வந்து 25 இயர்ஸ் பிலோ இருக்கும், உள்ளே இருக்கும், 25 இயர்ஸ் அபவ் இருந்தாங்கன்னா செலக்ட் பண்ண மாட்டாங்க. தேங்க்யூ.